Hello everyone, very good evening. Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event Emcee, Emcee Trainer, Emcee Manager and the founder of the above brands. இன்றைக்கான லைவ் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான சோஷியல் ஈவெண்ட்ஸ் லைக் பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் வெட்டிங் சங்கீதா இருக்கட்டும், இல்லை ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, இது மாதிரி சில முக்கியமான ஈவெண்ட்ஸில் ஒரு விஷயம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு மெமரி கிரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து எங்களுடைய கருத்து. ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வி சஜஸ்ட் திஸ் டு கிளைண்ட்ஸ். பட் இது நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், மோஸ்ட் ஆஃப் தி இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆர் தி மோஸ்ட் ஆஃப் தி எம்சிஸ் தே டோன்ட் சஜஸ்டா. இது சஜஸ்ட் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லலை, பட் இது பண்ணும்போது கொஞ்சம் இது அடிஷனலாக ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும், அதை வந்து அடிஷனலாக ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பர்த்டே வெட்டிங் இது மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு கேம்ஸ், ஆங்கர், என்டர்டெயின்மெண்ட், டிஜே இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் நிறைய போக ஆரம்பிச்சாச்சு, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. இதை தாண்டி நான் வழக்கமாக நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ ஸ்க்ரீனிங். இந்த வீடியோ ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபோட்டோ ஸ்லைட் ஷோவாக இருக்கலாம், இல்லை வீடியோஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பர்த்டே பார்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய குழந்தைய அங்கே வரக்கூடிய ஆடியன்ஸ் அந்த கெஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை சில பேர் அடிக்கடி பார்த்துருப்பாங்க, ரேராக பார்த்துருப்பாங்க, இப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஒரு 1 இயர் பீரியடில் அந்த குழந்தை வளர்ந்த விதம், அந்த குழந்தையோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ், ஆரம்பித்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த 1 இயர் பீரியடில் குழந்தை வந்து விதவிதமான போஸஸ், விதவிதமான இடத்துல விதவிதமான காஸ்ட்யூம்ஸ், அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து லைக் ஒரு ஆவரேஜாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணால் ஒரு 30-50 ஃபோட்டோஸ் இது எடுத்துக்கிட்டால் ஒரு 3-6 மினிட்ஸ் வீடியோ கம்பைலேஷன் பண்ணலாம். ஃபோட்டோஸை மட்டுமே வச்சு ஃபோட்டோஸ் லைட்ஸை ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கலாம், சினிமா சாங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மைல்டு மியூசிக் இருக்கலாம். இதை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கேக் கட்டிங்க முன்னாடி, இல்லை நல்ல ஃபுல் க்ரௌட் இருக்க டைமில் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ஒரு அந்த குழந்தை வளர்ந்த விதத்தை பார்க்கும்போது, ஒரு மெமரி குழந்தை விதவிதமாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் அ கிரேட் மெமரி, இது ஒரு விதம். அதே மாதிரி வெட்டிங் சங்கீத் அண்ட் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோன்னா, லைக் பிரைட் பொண்ணோடைய சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது, அதே மாதிரி இவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க வெளியெல்லாம் போயிருக்காங்க, பழகிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பைலேஷன் பண்ண சொல்லி இதை வந்து திரும்ப வீடியோ ஸ்க்ரீன் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். லைக் பொண்ணை பற்றி போடும்போது மாப்பிள்ளை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஷிங் இருக்கும், அது நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, இங்கே எப்படிலாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல நிறைய சிரிப்பாங்க, நல்லா சத்தம் போட்டுலாம் கூட சிரிப்பாங்க, ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் பிரிங் இன் லாட் ஆஃப் ஸ்மைல்ஸ் ஆன் த ஃபேஸ், நாட் ஓன்லி பிரைட் இன் த க்ரூம், அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் சரி நல்ல நல்ல மெமரிஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன வயசில் டூர் போயிருக்காங்க, ஃபேமிலியோட போயிருக்காங்க, ஆஃபீஸோட போயிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லைக் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸ் மெம்பர்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது இட்ஸ் லைக் செரிஷிங் மெமரி. அதை பற்றி நிறைய பேசுவாங்க ஈவெண்ட்டில், அந்த ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு இதை பற்றி மெமரி சொல்லுங்கன்னா அதை பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ இது வந்து வெட்டிங் சங்கீதத்தில் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டின்னும் போது எஸ்பெஷலி நீங்கள் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஒர்க் சீரியஸாக பண்ணும்போது எப்படி இருப்பாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் ஐ சஜஸ்ட். நீங்கள் விதவிதமான ஃபோட்டோஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாட் ஓன்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிடைச்சா இன்னும் நல்லது, பட் வீடியோஸ் எவ்வளோ போட முடியும்னு தெரியல. ஐடியலி என்னோட சஜஷன், ஒரு 5-6 மினிட்ஸ் இருக்குன்னா ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம், அதுக்கு மேலே போதுன்னு போது சில பேர் போர் அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3-6 மினிட்ஸ் இஸ் குட் டைம், ஆவரேஜாக 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்தாலும் சரி, வீடியோ வந்தாலும் சரி, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தட் உட் பி அ கிரேட் மெமரி டு செரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸை நல்லா திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணியாச்சதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி இவன் மேஜர்கிட்டோ இல்லை எம்சிக்கிட்டோ இல்லை எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா தே வில் எடிட் இட். இது கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்னா இட் இன்க்ளூட்ஸ் 1 hour to 2 hours ஆஃப் எடிட் ஒர்க். ஸோ அதை பண்ணுவாங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த எடிட்டிங் பண்ணிட்டதுக்கப்புறமா டியூரிங் த இவெண்ட் ஆல் யூ நீட் இஸ் அ ப்ரொஜெக்டர் ஆர் எ டிவி ஸ்க்ரீன். நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, ரிசார்ட் புக் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக அங்கேயே வச்சிருப்பாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் அங்கே ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் போகிறீங்கன்னா சம்மர் பிட்வீன் 3,000 to 5,000 சார்ஜ் பண்ணலாம், இல்லை மேபி உங்களுக்கு பேக்கேஜில் ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வெளியே இருந்து ப்ரொஜெக்டர் ஹயர் பண்ணலாம். இப்போ நான் யூஸ்வலாக வெளியே ஹயர் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு 1,000, 1,500, 2,000 ரேஞ்சில் பேஸ் ஆன் தி ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்க, டிஸ்டன்ஸ் பொறுத்து இட் வேரிஸ். பட் ரஃப்லி யூ கேன் ஹாவ் இட் அஸ் சம்வேர் பிட்வீன் 1,500 to 2,500 சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஹயர் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் எனக்கு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, டிவி எடுத்துகிட்டு வராங்க சொன்னால் தாராளமாக டிவி கூட நீங்கள் போகலாம். பட் வாட் ஐ ஹவ் இஸ் மோர் தென் இந்த ப்ரொஜெக்டர் டிவி காஸ்ட் யூஸ்வலாக அதிகமாக இருக்கும், 5,000 to 10,000 ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஐம் கிவிங் யூ. நீங்கள் உங்களோட இவெண்ட் மேனேஜர் எம்சி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இது மாதிரி பண்ணும்போது அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இது பண்ணலாம் என்ன ஆகும் சொல்லிட்டு, டெஃபினெட்லி தே வில் டூ இட் அட் யுவர் பட்ஜெட். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் பட்ஜெட்டோ பெஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. ஸோ ஐம் கிவிங் திஸ் அ சஜஷன். உங்களுக்கு இந்த சஜஷன் பிடிச்சிருக்கு, இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் ஐடியா ஆட் பண்ணோம், இல்லை இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட்ஸாக லீவ் பண்ணலாம். ஐதர் இந்த வீடியோ கேடியோ, இல்லை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே, இல்லை யூ கேன் கமெண்ட், யூ கேன் சென்ட் மெசேஜ் டு மீ ஆன் மை வாட்ஸ்அப் நம்பர் 9003087198. Thank you so much for watching this live. MC Thamizharasan signing off. Please do visit our website, ChennaiEventProfessionals.com, and also like our Facebook page, Chennai Event Professionals.